அன்னைக்கான வீடியோவில் ஹீரோ ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. குனியும் போது ஹீரோவால் குனிய முடியல, ஹே ஓன் என்னால் எடுக்க முடியலன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ தான் தெரியுது ஹீரோ ஹீரோயின் மடியில் உட்காந்துருக்காருன்னு. இன்னும் கொஞ்சம் குனின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவால் முடியல, ஹீரோயின் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீ என்னை டீஸ் பண்ணுறியான்னு ஹீரோ கேட்குறாரு. இல்லை நான் உன் கூட க்ளோஸாக இருக்க விரும்புகிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே இங்கே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போகும்போது சிவபூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி தங்கச்சி வந்துடுறாங்க. என்ன நடக்குது இங்கே, நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தங்கச்சி ஃப்ரெண்டு கேட்குறாங்க. நான் ஏதோ வித்தியாசமாக பார்த்தேன்னு தங்கச்சி சொல்கிறாங்க. நீ என்ன பார்த்தேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நீயும் அண்ணாவும்னு தங்கச்சி சொல்ல வராங்க. நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு ஹீரோ தடுக்கிறாரு. நான் ஏதோ ஸ்மெல் பண்ணேன்னு தங்கச்சி சொல்கிறாங்க. இவ இன்னைக்கு என்னை பைக் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனான்னு தங்கச்சி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லாதன்னு தங்கச்சி தடுக்கிறாங்க. இவ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தால் சைக்கிள் சீட்டோட விலை $300 $30 நினச்சிருப்பான்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. தங்கச்சி ஃப்ரெண்டு அடிக்கிறாங்க. நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. நான் அண்ணனோட வாலெட் எடுக்கலான்னு வந்தேன், அவன் இங்கே தான் இருக்கான், இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, வா போலான்னு கிளம்பிடுறாங்க. அவங்க தான் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. ஹீரோவோட உண்மையான அப்பாவை காட்டுறாங்க. இவர் செத்து போயிட்டாருன்னு நினச்சா உயிரோடு தான் இருக்காரு. ஹீரோ அப்பா மிஸ்டர் லிம் உங்களுக்கு தெரியுமா, அவர் வீட்டை சேஞ்ச் பண்ணிட்டாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க நீங்கள் எதுக்காக அவரை பார்க்கணும், என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்பா கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க. யாரோ என்ன பார்க்க வந்திருக்காங்களா, யாருதுன்னு அப்பா கேட்குறாரு. அவர் பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்காருன்னு சொன்னாங்கன்னு அவர் அப்பா கிட்ட சொல்றாரு. நைட்டு தங்கச்சியும் அவங்க ஃப்ரெண்டும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவோட உண்மையான அப்பா வருவாரு. தங்கச்சி ஃப்ரெண்டு பார்த்துட்டு யார் இதுன்னு கேட்பாங்க. தங்கச்சி ஆல்ரெடி போட்டோவில் பார்த்ததுனால திரும்பி ஹீரோவோட அப்பாவையே பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் தோடு செயின் எல்லாம் போட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்க ஹீரோ கிட்ட வந்து சீக்கிரமாக எழுந்துரு, என் கூட விளையாடு, போர் அடிக்குது, ப்ளீஸ் எழுந்துருன்னு ஹீரோ கண்ணை பிடிச்சி இழுத்து ஹீரோயின் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வாயில் வேற எதையோ ஊட்டி விட்டுறாங்க. ஹீரோ முழிச்சுட்டு ஹே ஓன் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. வித்தியாசமாக இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் செம்மையாக சிரிக்கிறாங்க. ஹீரோயின் சிரிக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் சிரிக்கிறாரு. ஹீரோ காஃபி போட்டுட்ருக்காரு. ஹீரோயின் லேப்டாப்பில் பியானோ ப்ளே ஆகிட்டுருக்கோம். பார்த்து அவங்க பியானோ ப்ளே பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்து ரசிச்சிட்ருப்பாரு. ஹீரோயின் என்னென்னு கேட்பாங்க. இன்னைக்கு நீ ரொம்ப க்ளோவாக இருக்கேன்னு ஹீரோ சொல்லுவார். ஹீரோயின் என்னென்னு கேட்பாங்க. ஹீரோ ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சிருவார். ஹீரோயின் ஹீரோ கூப்பிட்டு உனக்கு ஏதாவது சமைச்சு தரட்டுமான்னு கேட்குறாங்க. ஏமா இந்த விபரீத முடிவுலாம் எடுக்கிறேன்னு ஹீரோ நினச்சிட்டு என்ன நீயான்னு கேட்குறாரு. ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுற, அட்லீஸ்ட் என்னோட ஆண்டியை விட நான் நல்லா சமைப்பேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ சிரிச்சிருவாரு. நான் சீரியஸா சொல்றேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. வீட்டுல ஆன்டி குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போன் வருது. ஆன்டி அட்டெண்ட் பண்றாங்க. கான்ட்ராக்ட பத்தி தான் பேசுறாங்க. உன்னோட முடிவு என்ன, நீ பண்ணுவியா மாட்டியான்னு கேக்குறாங்க. நான் பண்றேன்னு ஆன்டி சொல்றாங்க. அவங்க பேசி முடிச்சதும் ஹீரோயின் புக்குக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறீங்களான்னு கேக்குறாங்க. ஆன்டி ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயின் கையில வெஜிடபிள்ஸ் வச்சிருப்பாங்க. ஆன்டி அதை பார்த்துட்டு இதெல்லாம் நீ எங்க எடுத்துட்டு போறேன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நான் வாங்கினது, நான் இப்போ ஹீரோ வீட்டுல இருக்கேன், இதெல்லாம் எங்களோடதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீ வாங்கினதா, சரி சரின்னு ஆன்டி சொல்றாங்க. நான் உங்களோட புது புக்குக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களோட ஃபேனுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. விண்டர் சீசன் சீக்கிரமா முடிய போகுது, நீ போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆன்டி போயிருவாங்க. ஹீரோ வீட்டுல காட்டுறாங்க. அம்மா யாருன்னு கேக்குறாங்க. ஹீரோவோட உண்மையான அப்பான்னு அப்பா சொல்றாரு. அவர் தான் செத்து போயிட்டாருன்னு அம்மா சொல்றாங்க. அப்ப இது வேற யாருன்னு அப்பா கேக்குறாரு. அங்கிளா இருக்குமான்னு அம்மா கேக்குறாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன், ஆனா ஊருக்குள்ள எல்லாரும் ஹீரோ உண்மையான அப்பா திரும்பி வந்துட்டதா பேசிக்கிறாங்கன்னு அப்பா சொல்றாங்க. அதை கேட்ட அம்மா டென்ஷன் ஆகி கத்திட்டு அவர் ஏன் உங்களை பார்க்கணும்னு சொன்னார்னு கேக்குறாங்க. அவனை பத்தி கேட்கறதுக்காக இருக்கும், மேபி அவர் புக் ஸ்டோருக்கு போயிருப்பாருன்னு அப்பா சொல்றாங்க. அவர் எதுக்காக அங்க போகணும், லாஸ்ட் டைம் போட் வாங்குறேன்னு அவங்கிட்ட நிறைய பணத்தை வாங்கினாரு, காலில் அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும்னு நிறைய பணத்தை வாங்கினாரு. இந்த தடவை அவ என்ன சொல்லி தப்பிக்க போறான், அவங்கிட்ட பணம் கூட இல்லைன்னு அம்மா சொல்றாங்க. கண்டிப்பா மறுபடியும் அவன் அப்படி பண்ண மாட்டான்னு அப்பா சொல்றாங்க. அதை விடுங்க, பணம் முக்கியம் இல்லைன்னா அம்மா சொல்றாங்க. தங்கச்சி ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது ஹீரோவோட உண்மையான அப்பாவை பார்த்தது, வீட்டுல அவங்க அப்பா அது வேற யாரா இருக்கும்னு கேட்டது, அம்மா அங்குளா இருக்குமான்னு கேட்டது, எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஸ்கூல் போகாம சைக்கிளை திருப்பிட்டு ஹீரோவை பார்க்க கிளம்புறாங்க. ஹீரோயின் காய்கறி எடுத்துட்டு வருவாங்க. ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. திரும்பினா அவங்க அப்பா நிப்பாரு. ஹீரோ பார்த்து ஷாக் ஆகிருவாங்க. ஹீரோயின் வெளியில விறகு பொழந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு ஹீரோயின் சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு போவாங்க. ஜன்னல் ஓப்பன் ஆகாது.
அஞ்சு வருஷம் இருக்கும், நீ மிலிட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்டா நம்ம மீட் பண்ணிக்கிட்டதுன்னு அப்பா சொல்றாங்க. ஆமா, நீங்க போட் வாங்கிட்டீங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. இல்லன்னு அப்பா சொல்றாரு. இது எனக்கு கிடைச்சது, இதே மாதிரி உங்ககிட்டயும் இருக்குல்லன்னு அப்பா கேக்குறாங்க. ஹீரோ வாலெட்ல இருந்து எடுத்த அந்த போட்டோவை பாக்குறாரு. இந்த ரெண்டுமே ஒரே நாள்ல எடுத்தது, நீ உடனே என் கூட வான அப்பா கூப்பிடுறாங்க. எங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. ஊருக்குன்னு அப்பா சொல்றாரு. ஹீரோ தயங்குறாரு. நான் மட்டும்தான் உன்னோட ஃபேமிலி, நம்ம ரெண்டு பேருக்கும் சேம் பிளட், அதனாலதான் நமக்குள்ள கனெக்ஷன் இருக்கு. நீ உன்னோட அம்மாவுக்காக திரும்பி வந்த, மூணு வருஷம் தங்கி உன்னோட அம்மாவை நல்லா பாத்துக்கிட்ட, உனக்கே தெரியும் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. உன்னோட பேரண்ட்ஸ்னு அவங்களுக்கு மரியாதை தர மாதிரி நல்லாவே நடிக்கிற, அவங்க உன்னோட ஃபேமிலி கிடையாதுன்னு அப்பா சொல்றாரு. வெளியில தங்கச்சி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. அந்த டைம்ல டோரை ஓபன் பண்ணிட்டு ஹீரோவோட உண்மையான அப்பா வராரு. தங்கச்சி ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. நீங்க பேசி முடிச்சிட்டீங்களான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஹே ஓன், நான் வேற இடத்துக்கு போறேன்னு ஹீரோ சொல்றாரு. எங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் இன்னைக்கு வரமாட்டேன், ஓகேவான்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயின் நோன்னு சொல்லிட்டு போன்னு சொல்றாங்க. மார்க்கெட்டுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்னு ஹீரோ சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீ இங்க இருந்து போக கூடாது, நீ இங்க இருந்து போனினா செத்தன்னு சொல்லிட்டு தங்கச்சி கத்திட்டே ஓடுறாங்க. அவளுக்கு என்னாச்சுன்னு ஹீரோ கேக்குறாரு. அவ பாக்குறதுக்கு அப்செட்டா தெரியறான்னு ஹீரோயின் சொல்றாங்க. தங்கச்சி அம்மானு கத்திட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. தங்கச்சிய பார்த்ததும் அவங்க சொல்ல வரதையே கேட்காம, ஸ்கூல் போகாம திரும்பி வந்துட்டியா, கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சிட்டியா, இப்படி இருந்தா நீ எப்படி நல்ல கிரேட் எடுப்பேன்னு அம்மா போட்டு தங்கச்சி அடிக்கிறாங்க. அம்மா அண்ணன் போறான்னு தங்கச்சி சொல்றாங்க. நீ என்ன சொல்றேன்னு அம்மா கேக்குறாங்க. அங்கிள் ஒருத்தர் வந்து கூப்பிட்டதும் அவன் போறான்னு தங்கச்சி சொல்றாங்க. அவங்க ஏதாவது பணம் கேட்டாங்களான்னு அம்மா கேக்குறாங்க. பணமா, அவங்க கூப்பிட்டதுக்கு அவன் எந்த மறுப்பும் சொல்லாம போறான். அவங்க அவனை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க, பிளட்டு ஃபேமிலின்னு பேசினாங்கன்னு தங்கச்சி சொல்றாங்க. அவன் உண்மையாலுமே அவங்க கூட போறானான்னு அம்மா கேக்குறாங்க. அவன் எந்த மறுப்பும் சொல்லாம அவங்க கூட போறான்னு தங்கச்சி கத்துறாங்க. அவங்க அம்மா பாவமா ஒரு பார்வை அவங்க அப்பாவை பார்ப்பாங்க. ஹீரோயின் புக்கை வித்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தங்கச்சி கூப்பிட்டு, ஹே ஓ, நீ நினைக்கிறியா அண்ணன் திரும்பி வருவான்னு? எனக்கு தெரியல, அவங்க கூட அவன் ரொம்ப தூரம் போயிட்டான்னு தங்கச்சி சொல்றாங்க. இல்ல, கண்டிப்பா அவன் நைட்டு திரும்பி வந்துருவான், அவன் அம்மா கிட்ட கூட சொல்லிட்டு போயிருக்கான், நீ கவலைப்படாதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது, அவன் கண்டிப்பா வரமாட்டான்னு தங்கச்சி சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயினுக்கும் அப்செட் ஆகுது. ஹீரோவும் அவங்க அப்பாவும் பீச்ல நின்னுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்றாரு, இனி நான் உன் கூட தான் வாழ போறேன், போட் வேலையும் நான் விட போறேன், இதுதான் சரியான டைம், நீயும் நல்லா வளர்ந்துட்ட, ஒன்னு அவங்க வளர்த்தாங்க, இத்தனை வருஷமா நீ அவங்க கூட இருந்த, இதுவே போதும், அங்க தெரியற சின்ன பில்டிங்க பாரு, நான் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் புத்தகம் வாங்கிட்டு வருவேன்னு அவங்க அப்பா சொல்றாரு. சின்ன வயசுல ஹீரோவுக்கு அவங்க அம்மா ஸ்டோரி சொன்னதை காமிக்கிறாங்க. அதனால நான் அதை வாங்கிட்டேன், நீயும் நிறைய பணம் அனுப்புன, நானும் போட்டிங்ல நிறைய சம்பாதிச்சேன்னு அப்பா சொல்றாரு. நீங்க அந்த பில்டிங்க வாங்கிட்டீங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. சில பேர் பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் தனியாக தான் வாழ்வாங்க, உன்னோட அப்பா மாதிரி உன்னோட அம்மாவும் சீக்கிரமாக இறந்து போயிட்டாங்க, இப்போவாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப பாவமாக நின்றுட்டுருக்காரு. ஹீரோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காரு. அப்போது ஹீரோயின் ஹீரோவை தேடி மலைக்கு வந்தது. பார்க்க அப்செட்டாக இருக்கேன்னு ஹீரோயின் பாசமாக கேட்டது. அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் சில பேர் தனியாக தான் வாழணும், நானும் அப்படிதான் நீயும் அப்படிதான் அவங்க அப்பா சொல்லிருப்பாரு. ஹீரோயின் ஹாப்பியா பாய் சொன்னது, ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணது, திடீர்னு மறைஞ்சு போயிட்டா நான் என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கேட்டது, ஹீரோயின் ஹீரோவா ஹக் பண்ணது, எல்லாத்தையும் ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. ஆன்டி கான்ட்ராக்ட பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. கான்ட்ராக்ட படிச்சு பார்த்துட்டு ஆன்டி சைன் பண்ண மாட்டாங்க. நான் அவனை போக விட மாட்டேன், அவன்கிட்ட கெஞ்சுவேன அம்மா ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. அவன் போகணும்னு நினைச்சா போய் தான் ஆவான அப்பா சொல்றாங்க. நீங்க எப்படி அவ்வளவு ஈஸியா சொல்றீங்கன்னு அம்மா கேக்குறாங்க. உனக்கு தெரியும் அவன் நம்மளோட பையன் இல்லைன்னு அப்பா சொல்றாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, இவன் நம்ம பையன் இல்லை, அவன் கூட அட்டாச் ஆகாதுன்னு சொன்னீங்க, அது எப்படி முடியும், அவன் எப்பவும் என் கூடவே இருக்கான், நான் எப்படி அவனை ஸ்ட்ரேஞ்சரா ட்ரீட் பண்றது, அவன் என்னோட பையன், நீங்க ஒத்துக்க மாட்டீங்களான்னு அம்மா கேக்குறாங்க. ஊர்ல எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்கன்னு அப்பா சொல்றாரு. அவங்க அம்மாவோட கடைசி காலத்துல அவங்கள பாத்துக்கிறதுக்காக மூணு வருஷம் போய் அவன் அங்க தங்குனான், அவன் திரும்பி வருவான் நான் அவனை நம்பினேன், அந்த மூணு வருஷத்துல அவன் ஒரு தடவை கூட போன் பண்ணவே இல்லை, அவன் வரமாட்டான்னு நீங்க நிறைய தடவை சொன்னீங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் முழுசா அவனை நம்பினேன், அவனும் திரும்பி வந்தான், அவன் நம்ம கூட தான் இருந்தான்னு அம்மா சொல்றாங்க. அவன் நம்ம ரத்தம் இல்லைன்னு அப்பா
அப்பா சொல்றாரு, ரத்த உறவுக்கு மட்டும்தான் நீங்க முக்கியத்துவம் தருவீங்களா, உங்களோட பொண்ணு மேல மட்டும்தான் நீங்க பாசம் வச்சிருக்கீங்களான்னு அம்மா கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, அது உண்மை இல்லைன்னு அப்பா சொல்றாரு. அம்மா அழுதுட்டே போயிருவாங்க. அப்பா வெளியில வராரு. ஹீரோ நின்னுட்டு இருக்காங்க. நான் உங்களை மிஸ் பண்றேன்னு சொல்ல ஆசைப்படுறேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னால எதையும் சொல்ல முடியாதுன்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு வெளியில வராரு. அங்க தங்கச்சி வராங்க. சைக்கிளை கீழே போட்டுட்டு ஹீரோ அடிச்சுட்டு உள்ள போவாங்க. வானு ஹீரோ கூப்பிடுவாரு. ஹீரோ போய் சைக்கிளை சரி பண்ணிட்டு இருப்பாரு. தங்கச்சி பார்த்துட்டு, நீதான் போக போறல, போக வேண்டிதானே, இதை அப்படியே மறந்துரு, என்னோட சைக்கிளை தொடாதன்னு கோவமா கத்துறாங்க. நான் போட்ல போனா என்ன, காணாம போனா என்ன, என்ன யார் கேர் பண்ணிக்க போறா, உனக்கு தான் என்ன பிடிக்காதுன்னு ஹீரோ சொல்றாங்க. நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு உன்னை பிடிக்கும், நான் பிறந்து இந்த உலகத்தை பார்த்து அழுதப்ப இருந்தே எனக்கு உன்னை பிடிக்கும் இடியட்னு தங்கச்சி கத்துறாங்க. அழுகாத, நான் போக மாட்டேன்னு சொல்றது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு ஏன்னு கேட்குறாரு. நான் பிறந்ததுல இருந்தே நீ என்னோட பிரதர், அப்போ இருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் இப்போ என்ன பண்றது, ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு தங்கச்சி அழுவாங்க. அதை கேட்டு ஹீரோ சைக்கிளை சரி பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் அம்மா அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு தங்கச்சி போவாங்க. இந்த ஒண்ணு எக்ஸ்பான்சிவ்னு ஹீரோ சொல்றாரு. ரொம்ப எக்ஸ்பான்சிவான தங்கச்சி கேக்குறாங்க. உனக்கு ட்ரீட் பண்றதுக்காக டவுன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு ஹீரோ சொல்றாரு. எனக்காக பணம் செலவு பண்ணியா, நான் இது $30 நினைச்சேன், $300, நீ ரொம்ப ரிச், நெக்ஸ்ட் டைம் எனக்கு பணத்தான தங்கச்சி சொல்றாங்க. ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. நான் அழுதுட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க, நகருன்னு சொல்லிட்டு தங்கச்சி சைக்கிளை ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு ஹீரோ சந்தோஷப்படுவாரு. ஆன்டியோட எக்ஸ் இவங்க தான் போல, நீ எதுக்காக என்ன பிரேக்அப் பண்ணேன்னு கேக்குறாங்க. நான் நிறைய தடவை உன்னை பிரேக்அப் பண்ணிருக்கேன்னு ஆன்டி சொல்றாங்க. லாஸ்டா என்ன நீ பிரேக்அப் பண்ண எதுக்காகன்னு கேக்குறாங்க. ஆன்டி ஒரு வழியா சமாளிச்சு அவங்கள அனுப்பி வச்சிடறாங்க. அவங்க எக்ஸ் கேட்டதையே ஆன்டி நினைச்சு பார்த்துட்டு வராங்க. இப்போதான் ஹீரோ அப்பா எப்படி இறந்து போனாருன்னு தெளிவா காட்டுறாங்க. ஹீரோயின் அப்பா ஒரு சைக்கோ மாதிரி அவங்க அம்மாவை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு. தடுக்க போன ஆன்டியையும் அடிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு கார்ல போலான்னு கார் எடுக்கும் போது அவங்க அப்பா முன்னாடி வந்து நின்றுப்பாரு. அவங்க அம்மா காரை விட்டு ஏத்திருப்பாங்க. ஹீரோயின் அம்மா ஜெயிலுக்கு போனதும் ஹீரோயின் தனியா இருப்பாங்க. அதுக்காக ஆன்டி பிரேக்கப் பண்ணிருப்பாங்க போல. ஹீரோ வராரான்னு ஹீரோயின் வெளியே வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ சைக்கிள்ல வருவாரு. ஹீரோவை பார்த்ததும் தானா ஹீரோயின் மூஞ்சில ஒரு ஸ்மைல் வந்துடும். ரெண்டு பேரும் வாழ்க்கு போறாங்க. அப்ப ஹீரோயின் நேத்து வந்தாரு, அவர் உன்னோட அங்குளான்னு கேக்குறாங்க. ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. உன்னோட தங்கச்சி சொன்னா நீ சீக்கிரமே இங்கிருந்து போக போறியா, அது உண்மை இல்ல தானேன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. விண்டர் சீசன் முடிய போகுது, நீயும் ஊருக்கு போக போற தானேன்னு ஹீரோ கேக்குறாரு. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் நான் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.